Dear students, good morning. Now we are going to see the topic Integrated Services Digital Network. The short form is ISDN, Integrated Service Digital Network. It is developed for the telephone industry. எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, டெலஃபோன் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அனுப்ப வேண்டியிருக்கு. பேசிக்காக டெலஃபோன் சிக்னல், வீடியோ சிக்னல் அனுப்பிச்சிக்கலாம், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிக்கலாம், கம்ப்யூட்டர் டேட்டாவும் அனுப்பிச்சிக்கலாம், டெலஃபோன் சிக்னல், வீடியோ சிக்னல், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நெட்வொர்க்கில் அனுப்ப போதா இந்த இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். ஸோ இப்போ வந்து கம்யூனிகேஷன் டே பை டே டெவலப் ஆகிட்டே வருது, கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிட்டு வருது, கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படுது. அட் டெய்லி பேசிஸில் வந்து ஓல்டு ஸ்டாண்டர்டெலாம் நியூ ஸ்டாண்டர்டாக மாறிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனுப்ப வேண்டியிருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவும் அனுப்ப வேண்டியிருக்கு, ஒரே நெட்வொர்க்லேயே அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ ஃபார் திஸ் இன்டெகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் இஸ் டெவலப்டு, ISDN இஸ் டெவலப்டு. டெலஃபோன் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை அனுப்புறதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜர் டெலஃபோன் கம்பெனி ஆல் ஆர் யூஸிங் ISDN. ஃபார் எக்ஸாம்பிள், டெலஃபோன் வழியாக வாய்ஸ் ISDN யூஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அனுப்பலாம், டேட்டா அனுப்பலாம், வீடியோ அனுப்பலாம், ஃபேக்ஸ் அனுப்பலாம், எல்லாம் சேர்த்து அனுப்பலாம். வாய்ஸ், டேட்டா, வீடியோ, ஃபேக்ஸ் எல்லாமே ஒரே நெட்வொர்க்லேயே அனுப்பலாம், சேம் நெட்வொர்க்கில் அனுப்பலாம். ஸோ ISDN என்னதுன்னா, டெஃபினேஷன், இன்டெகிரேஷன் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் இன்டூ ஏ சிங்கிள் மல்டி பர்பஸ் நெட்வொர்க். ISDN இஸ் ஏ இன்டெகிரேஷன் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் into a single multi-purpose network. ISDN வந்து சிங்கிள் நெட்வொர்க் வழியாக லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ISDN வந்து சிங்கிள் நெட்வொர்க்கில் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ISDN. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ISDN எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயினாக வந்து இருக்க ISDN யூஸ் பண்ணும்போது வி கேன் சென்ட் வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் டேட்டா. ISDN வழியாக வாய்ஸ் டேட்டாவும் அனுப்பலாம், நான் வாய்ஸ் டேட்டாவும் அனுப்பலாம். வாய்ஸ் எக்ஸாம் வந்து டெலஃபோன், நான் வாய்ஸ் எக்ஸாம் வந்து டிஜிட்டல் டேட்டா. நான் வாய்ஸ் வந்து டிஜிட்டல் டேட்டா அனுப்பலாம், சேம் நெட்வொர்க் வழியாக லார்ஜ் கைண்ட் ஆஃப் டேட்டாவை அனுப்பலாம், ஒய்டு வெரைட்டி டேட்டா இது வழியாக அனுப்பலாம். ஸோ ISDN அனுப்பும்போது இட் மேபி சுவிட்ச் நெட்வொர்க்காக இருக்கலாம், நான் சுவிட்சாகவும் இருக்கலாம். நான் சுவிட்சுனா டெடிக்கேட்டட் நெட்வொர்க். ISDN அனுப்பிச்சிங்கன்னா சுவிட்ச் நெட்வொர்க்காக இருக்கலாம், நான் சுவிட்சாகவும் இருக்கலாம். நான் சுவிட்ச் மீன்ஸ் என்னது, டெடிக்கேட்டட் கணக்கு நெட்வொர்க்கு. ஸோ ISDN பேசிக் பிளாக் வந்து 64 கிலோபிக்ஸ் பர் செகண்ட் டிஜிட்டல் டேட்டா பேசிக் பில்டிங் பிளாக். ISDN டேட்டா ரேட் வந்து, பேசிக்காக உள்ள டேட்டா ரேட் வந்து 64 கிலோபிக்ஸ் பர் செகண்ட். ஸோ ISDN அனுப்பும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும், லோக்கல் இன்டர்ஃபேஸ் வழியாக அனுப்ப போகிறோம். மெயின் ஸ்விட்சிங் ஆஃபீஸ் கூட இன்டர்ஃபேஸ் வழியாக கனெக்ட் ஆகும். இண்டிவிஜுவல் டெர்மினல் வந்து ஸ்விட்சிங் ஆஃபீஸில், சென்ட்ரல் ஆஃபீஸில் இன்டர்ஃபேஸ் வழியாக கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு மீடியம் வேணும், இந்த டிரான்ஸ்மிட் மீடியா என்னதுன்னா கால்ட் ஆஸ் டிஜிட்டல் பைப். இன்டர்கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மீடியம் வந்து ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணிய மீடியா, ISDN ஆஃபீஸோட கனெக்ட் பண்ணிய மீடியம் வந்து டிஜிட்டல் பைப். ஸோ டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும், டிஜிட்டல் பைப் வந்து டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும், டிபெண்டிங் ஆன் த நீடு. கஸ்டமர் நீடு எவ்வளோ தேவைப்படுதோ, ஹை ஸ்பீடோ, லோ ஸ்பீடோ, மீடியம் ஸ்பீடோ தந்தாப்பில் இருக்கும். பிட் ரேட்டை பொறுத்து அந்த ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும், சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிச்சிங்க, ரெசிடென்ஷியல் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தேவைப்படாது. ஒரு சின்ன ஒரு டெலஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரும் மட்டும் இருக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, ஹோமில் யூஸ் பண்ணும்போது ISDN கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டெலஃபோனோ ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கலாம். பட் ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ்லேயோ இண்டஸ்ட்ரியோ பெரிய இதில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பைப் வந்து ஸ்ட்ரென்த் அது, இந்த அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படும். லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். டெலஃபோன் கனெக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டெலஃபோனாக இருக்காது, லார்ஜ் நம்பர் ஆஃப் டெலஃபோன்ஸ் இன்டர் கம்பெனியாக கனெக்டாக இருக்கும். கால்டேஸ் இது BBX ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச். நம்பர் ஆஃப் டெலஃபோன்ஸ் வந்து லோக்கலாக எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ ஆஃபீஸ்குள்ளேயோ கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் லேண்டு கனெக்ட் பண்ணும், ப்ளஸ் என்னதுன்னா டேட்டா வழியாக லேண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கம்ப்யூட்டர், டெலஃபோன், அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர், டெலஃபோனு, வாய்ஸு, நான் வாய்ஸ் டேட்டா ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸையும் ISDN வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்டியனுடைய பிளாக் டயராம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்டியனுடைய பிளாக் டயராம். ஸோ ஐஎஸ்டியன் பிளாக் டயராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சென்ட்ரல் ஆஃபீஸ். ஃபஸ்ட் ஐஎஸ்டியன் ஆஃபீஸ் நெட்ஒர்க் பாருங்கள். ஐஎஸ்டியன் நெட்ஒர்க்கு, ஐஎஸ்டியன் நெட்ஒர்க்கு எவனிங்க, இல்லை ரெண்டு ஐஎஸ்டியன் ஸ்விட்ச் இருக்குது ஐஎஸ்டியன் ஆஃபீஸ்க்குள்ளே. சப்போஸ் ரெண்டு ஏ ரெண்டு பின்னு வச்சுங்க, ரெண்டு ஐஎஸ்டியன் ஸ்விட்ச் இருக்குது போகிறதுக்கு. ஸோ ரெண்டு 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 வழியாக கனெக்ட் ஆகிற என்னதுன்னா ஃப்ரே மோட் கெப்பாபிலிட்டிஸ், ஃப்ரே மோட் கெப்பாபிலிட்டிஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேக்கெட் ஸ்விட்சிங் இருக்கலாம், ரெண்டு கடியில் சர்க்யூட் ஸ்விட்சிங் இருக்கலாம், ரெண்டு ஐஎஸ் ஸ்விட்சிங் இருக்கலாம், சர்க்யூட் ஸ்விட்சிங் இருக்கலாம், நான் ஸ்விட்சடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், காமன் சேனல் சிக்னலிங் இருக்கலாம், காமன் சேனல் சிக்னலிங்கும் கீழே இருப்பார், காமன் சேனல் சிக்னலிங்கும் இருக்கலாம். ஸோ ஐஎஸ்சி நெட்ஒர்க்கில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதை வந்து லிங்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்டில் வந்து கஸ்டமர் சைட் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் டேட்டா சப்ளை பண்ணக்கூடியவங்க கஸ்டமர் சைட்டில் இருக்கலாம். ஸோ இங்கே டேட்டா வரும்போது எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஐஎஸ்டி ஆஃபீஸ் வெளியே வரும்போது நெட்ஒர்க் டெர்மினேஷன் இருக்கும். ஐஎஸ்டி ஆஃபீஸ் வந்து வெளியே வரும்போது நெட்ஒர்க் டெர்மினேஷன், நெட்ஒர்க் டெர்மினேஷன்லேருந்து டெர்மினல், நெட்ஒர்க் டெர்மினேஷன்லேருந்து டெர்மினல் எக்யூப்மெண்ட்டோட கனெக்டாக இருக்கும், டெர்மினல் எக்யூப்மெண்ட்டோட கனெக்டாக இருக்கும். ஸோ டெர்மினல் எக்யூப்மெண்ட்னா டெலஃபோனாக இருக்கலாம், ஃபேக்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு அலாரமாக கூட இருக்கலாம், ஏதாவது அலாரமாக இருக்கலாம் இதுமாரி. ஸோ இந்த டெர்மினல் எக்யூப்மெண்ட்டையும் நெட்ஒர்க் டெர்மினேஷனையும் ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய என்னதுன்னா கஸ்டமர் ஐஎஸ்டிஎன் இன்டர்ஃபேஸ். நெட்ஒர்க் எக்யூப்மெண்ட்டையும் நெட்ஒர்க் டெர்மினேஷன் சாரி நெட்ஒர்க் டெர்மினேஷனையும் டெர்மினல் எக்யூப்மெண்ட்டையும் எண்ட் எக்யூப்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது சர்வீஸ் வந்து கஸ்டமர் ஐஎஸ்டிஎன் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி நெட்ஒர்க் டெர்மினேஷன் கூட ஆஃபீஸோட கனெக்ட் ஆகும், நெட்ஒர்க் டெர்மினேஷன் வந்து ஆஃபீஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஐஎஸ்டி ஆஃபீஸோட கனெக்ட் ஆகக்கூடியது. டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லூப் டு சென்ட்ரல் ஆஃபீஸ், அது என்னதுன்னா அது இன்டர்ஃபேஸ் வந்து டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லூப் டு சென்ட்ரல் ஆஃபீஸ். டிஜிட்டல் எக்யூப்மெண்ட், டிஜிட்டல் டேட்டா தான் அனுப்ப போகிறோம், எல்லாமே வாய்ஸ் அண்டு டிஜிட்டல் டேட்டா அனுப்ப போகிறோம் இன்டர்ஃபேஸ். ஸோ டெர்மினல் எக்யூப்மெண்ட்டுக்கும் டெர்மினல் எக்யூப்மெண்ட்லேருந்து எங்கே போகும்னா நெட்ஒர்க் டெர்மினேஷன், அதுலேருந்து ஆஃபீஸ் போகும், திரும்ப ஆஃபீஸ்லேருந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். ஸோ வேறு இதில் பார்த்து என்ன இருக்குன்னா டெர்மினல் எக்யூப்மெண்ட்டையும் ஐஎஸ்என் ஸ்விட்சும் கனெக்ட்பண்ணக்கூடியது யூசர் டு நெட்ஒர்க் சிக்னலிங். அதுக்கு சிக்னல் டேட்டா தவிர சிக்னலிங் தேவைப்படும், யூசர் டு நெட்ஒர்க் சிக்னலிங். அதே மாதிரி டெர்மினல் எக்யூப்மெண்ட்டுக்கும் காமன் சேனல் சிக்னலிங்க்கும், காமன் சேனல் சிக்னலிங்க்கும் இடையில் வந்து யூசர் டு நெட்ஒர்க் சிக்னலிங் தேவைப்படுது, யூசர் டு நெட்ஒர்க் சிக்னலிங். ஸோ காமன் சேனல் சிக்னலிங்லேருந்து திரும்ப எங்கே போகும் அப்படின்னா கஸ்டமர் சைட்டுக்கும் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகும். ஸோ இது வந்து பிளாக் டயராம் ஆஃப் ஐஎஸ்டிஎன் நெட்ஒர்க், பிளாக் டயராம் ஆஃப் ஐஎஸ்டி நெட்ஒர்க். ஸோ மூணு பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கஸ்டமர் ப்ரீமிசஸ் கஸ்டமர் சைடு, அடுத்த பார்ட் வந்து ஐஎஸ்டிஎன் நெட்ஒர்க்கு, அடுத்த பார்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். மூணு பார்ட்டாக இருக்குது, ஐஎஸ் ஸ்விட்சுள்ளே கனெக்ட் ஆகும், மூணு பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎஸ்டிஎன். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎஸ்டிஎன். ஐஎஸ்டிஎன் ஃபீச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி தான், சப்போர்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் அண்டு நான் வாய்ஸ் டேட்டா, வாய்ஸையும் நான் வாய்ஸ் டேட்டாவையும் அனுப்பலாம். வாய்ஸ்னால் டெலஃபோன், நான் வாய்ஸ்னால் எனி டிஜிட்டல் டேட்டாவை நெட்ஒர்க்குள்ளேயே அனுப்பிக்கலாம். ஸோ லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியே சேம் நெட்ஒர்க்லேயே எல்லா டேட்டாவையும் அனுப்பிச்சிக்கலாம். டேட்டா வந்து ஸ்விட்ச் நெட்ஒர்க்காக இருக்கலாம், ஐஎஸ்டி வந்து நான் ஸ்விட்சும் சப்போர்ட் பண்ணும், டெடிக்கேட்டடே சப்போர்ட் பண்ணும், ஸ்விட்சு நான் ஸ்விட்சுட்டு ரெண்டு டேட்டாவையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ டேட்டா வாய்ஸ் தவிர சம் இன்டெலிஜென்ஸ் சிக்னலும் தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா ஐஎஸ்டிஎன் வந்து சர்வீஸ் ஃபீச்சர்ஸ் டு ப்ரொவைட் த சர்வீஸ் ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், அப்புறம் மெயின் நெட்ஒர்க்கை ஐஎஸ்டி நெட்ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் டேட்டா தவிர இன்டெலிஜென்ஸ் சிக்னலும் தேவைப்படும். ஃபோர்த் ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக் பில்டிங் கிளாக் வந்து ஏற்கனவே சொன்னதான் 64 கிலோ பிட்ஸ் பர் செகண்ட் தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஹையர் எண்டு டெவலப் பண்ணாலும் 64 கிலோ பிட்ஸ் பர் செகண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், அது கம்பேட்டிபிளாக இருக்கணும். 64 கிலோ பிட்ஸ் பர் செகண்டுக்கு கம்பேட்டிபிளாக இருக்கும்போது மேலே மற்ற கனெக்ஷனை டெவலப் பண்ணணும், டிஜிட்டல் கனெக்ஷனை டெவலப் பண்ணணும்.
ஸோ அப்புறம் ஓஎஸ்ஐ இருக்கலாம், ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் உள்ள ஸ்டாண்டர்டும் இது ஐஎஸ்டிஎனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓஎஸ்ஐயில் உள்ள ஸ்டாண்டர்ட், ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் உள்ள ஸ்டாண்டர்ட்ஸையும் ஐஎஸ்டிஎனோட யூஸ் பண்ணிக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ஐஎஸ்டி வந்து வெரைட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஐஎஸ்டிஎனில் வந்து நம்பர் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது அக்கார்டிங் டு த நேஷனல் கண்டிஷன்ஸ், நேஷனல் கண்டிஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்னது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஐஎஸ்டியுடைய ஃபீச்சர்ஸ் ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, ஐஎஸ்டிஎன் பிரின்சிபிள்ஸு, பேசிக் பிரின்சிபிள்ஸு, அதனுடைய பிளாக் டயராம், ஒர்க்கிங், அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎஸ்டிஎன். ஓகே, வி சி அட் நெக்ஸ்ட் கிளாஸ்.